தமிழகத்தில் வருகின்ற 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எவையெல்லாம் இயங்கும், எவையெல்லாம் இயங்காது என்பதை பற்றி தமிழக அரசு இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி கொரோனா பரவலை தடுக்க வரும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், தனியார் விரைவு தபால் சேவை, மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள், அனைத்து சரக்கு வாகனங்கள், போக்குவரத்து விவசாயிகளின் விளைபொருட்களை எடுத்து செல்லும் வாகனங்கள், ஆக்சிஜன் எடுத்து செல்லும் வாகனங்கள், எரிபொருளை எடுத்து செல்லும் வாகனங்கள் ஆகியவை முழு ஊரடங்கின் போது அனுமதிக்கப்படும். பூச்சிக்கொல்லி, உரம், விதை விற்பனை செய்யும் கடைகள், மாட்டுத்தீவனம் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இயங்கும். முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், 12 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும். ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற மின் வணிகம் மூலம் உணவு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் மேற்கண்ட நேரங்களில் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும். சாலையோர உணவகங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும். காய்கறி மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் நண்பகல் 12 மணி வரை அனுமதிக்கப்படும். நியாய விலைக்கடைகள் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும். தன்னார்வலர்கள், வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், நோயுற்றவர்களுக்கு சேவை வழங்குபவர்கள் தொடர்புடைய நிறுவனங்கள் வழங்கும் அடையாள அட்டை ஆவணங்களுடன் சென்று வர அனுமதிக்கப்படும். நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்கள் செயல்படும். நடைபெற்று வரும் கட்டடப்பணிகள் அனுமதிக்கப்படும். ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து பணியாற்றலாம். தொழிற்சாலை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும். திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் 50 பேர் மற்றும் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 20 பேர் அனுமதிக்கப்படும். தொலைத்தொடர்பு மற்றும் அதனை சார்ந்த செயல்பாடுகள், மருத்துவம், வங்கி, நிதி, போக்குவரத்து மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளுக்கு, தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு சார்ந்த பணிகளுக்கு அனுமதிக்கப்படும். கிடங்குகளில் சரக்குகளை ஏற்றுவது, இறக்குவது மற்றும் சரக்குகளை சேமித்து வைப்பது உள்ளிட்ட பணிகளுக்கு அனுமதிக்கப்படும். ரயில் நிலையங்களில், துறைமுகங்களிலும், விமான நிலையங்களிலும் சரக்கு போக்குவரத்திற்கும் தொழிலாளர்கள் சென்று வரவும் அனுமதிக்கப்படும். பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும். வங்கிகள், தானியங்கி, பணம் வழங்கும் மையங்கள், வங்கி சார்ந்த போக்குவரத்து காப்பீடு நிறுவன சேவைகள் அதிகபட்சம் 50% விழுக்காடு பணியாளர்களுடன் அனுமதிக்கப்படும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.